பல வகையான மரங்கள் இந்த பூமியில் இருந்தாலும் அவற்றில் சில வகைகள் மட்டுமே மருத்துவ குணம் கொண்டதாக இருக்கிறது. பொதுவாக ஒவ்வொரு மரத்திற்கும் குறிப்பிட்ட சில மருத்துவ தன்மைகள் இருக்கும். அந்த வகையில் தென்னை மரமும் சிறப்பு மிக்கதுதான். தென்னை மரம் பல நன்மைகளின் மனிதனுக்கு தருகிறது. இவற்றின் மருத்துவ பயன்கள் நம்மில் பலருக்கு தெரியாமலே இருக்கிறது. தென்னை மரத்திலிருந்து கிடைக்கும் ஒவ்வொரு பாகங்களும் அதிக நன்மைகளை தரக்கூடியது. தென்னம்பூ முதல் தென்னங்குருத்து வரை அனைத்துமே எண்ணற்ற நன்மைகளை நமக்கு தரக்கூடியது. இந்த வீடியோவில் தென்னங்குருத்தின் மருத்துவ குணங்களை பற்றி அறிந்து நலம் பெறலாம் நண்பர்களே. இப்போதெல்லாம் மரங்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. ஆனால் 50 முதல் 70 வருடத்திற்கு முன்பு வரை வீட்டிற்கு பல மரங்கள் வைத்திருந்தனர் நம் முன்னோர்கள். குறிப்பாக ஒவ்வொருவரின் வீட்டிலும் தென்னை மரம் நிச்சயம் இடம் பிடித்திருக்கும். இதனை தனது பிள்ளைகளை போன்று வளர்த்து வந்தனர். தென்னம்பிள்ளை அற்புத குழந்தையாகவே நம் முன்னோர்களால் பார்க்கப்பட்டது. தென்னை மரத்தில் ஏராளமான நன்மைகள் இருக்கின்றன. தென்னையில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் எண்ணற்ற நன்மைகளை கொண்டதாம். தேங்காய், தென்னை பூ, தென்னை மரம், தென்னங்குருத்து என எல்லா பகுதிகளும் நலம் தருகின்றன. தேங்காயில் பலவித சத்துக்கள் மறைந்திருக்கின்றன. நாம் சமையலில் இதை சேர்த்து கொண்டால் உடல் வலிமை கூடும். இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் என்னவென்றால் நார்ச்சத்து, விட்டமின் சி, தாதுக்கள், செலினியம், இரும்புச்சத்து, சோடியம், மெக்னீசியம், விட்டமின் இ, விட்டமின் பி, B1, B3, B6. நம்மில் பலர் தென்னங்குரத்தை பற்றி பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். தென்னை மரத்தின் அடித்தண்டை வெட்டி உள்ளே பார்த்தால் வெண்மையான ஒரு பகுதி இருக்கும். இதுவே தென்னங்குருத்து. இதனை மதுரை, பொள்ளாச்சி, கேரளா போன்ற ஊர்களில் மிகுதியாக விற்பாங்க. இதில் பல மருத்துவ குணங்கள் இருக்கிறதாம். வயிற்று வலியால் நீண்ட நாட்கள் அவதிப்படுவோருக்கு இந்த தென்னங்குருத்து ஒரு சிறந்த வரப்பிரசாதம். இதனை சாப்பிட்டு வந்தால் வயிற்று வலி விரைவிலேயே குணமாகும். மேலும் வயிற்றில் ஏற்பட்டுள்ள புண்களையும் இது குணப்படுத்திவிடும் தன்மையை கொண்டது. அடுத்து, இன்று பெரும்பாலானோர் சிறுநீரக கோளாறுகளால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக சிறுநீரகத்தில் கற்கள் உருவாதல் அதிக அளவில் இருக்கிறது. இந்த கற்களை நீக்க தென்னங்குரத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலே போதும் என ஆயுர்வேத மருத்துவர்கள் கூறுகின்றனர். அடுத்து, இன்றைய காலகட்டத்தில் உடல் உஷ்ணம் பலருக்கு அதிகமாக இருக்கிறது. இது உடல்நிலையை சீராக வைத்திருக்காது. எனவே பல்வேறு நோய்களுக்கு இதனால் ஆளாக நேரிடும். உடலின் தட்பவெப்பத்தை சமமாக வைக்க தென்னங்குரத்தை சாப்பிட்டு வரலாம். மாதவிடாய் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தென்னங்குருத்து மற்றும் தென்னம்பூ நன்கு உதவுகிறது. தென்னம்பூவை தயிருடன் கலந்து நன்றாக அரைத்து குடித்து வந்தால் மாதவிடாய் வலிகள், தொற்றுகள் குணமாகும். மேலும் மாதவிடாய் சுழற்சியில் பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் விரைவில் சரியாகும். அடுத்து, இந்த தென்னங்குருத்தை மஞ்சள் காமாலை உள்ளவர்களும் சாப்பிட்டு வரலாம். இதனால் மஞ்சள் காமாலையின் தாக்கம் அதிகம் இல்லாமல் பார்த்து கொள்ள இயலும். மேலும் சிறுநீர் வராமல் அவதிப்படுவோருக்கு இந்த தென்னங்குருத்து நல்ல மருந்தாக அமையும். இந்த தென்னங்குருத்தானது ஒவ்வொரு ஊரின் தன்மைக்கேற்ப மாறுபடுமாம். மற்ற ஊர்களின் குருத்துகள் இனிப்பு, துவர்ப்பு, புளிப்பு, உவர்ப்பு போன்ற 4 வகை சுவையில் இருக்குமாம். ஆனால் பொள்ளாச்சியில் விற்கப்படும் குருத்தின் சுவை மிகுந்த இனிமையாக இருக்கும் என மக்கள் தெரிவிக்கின்றனர். நம் நாட்டில் உள்ள பல மருத்துவ தன்மை கொண்ட மரங்களை நாம் கண்டு கொள்ளாமல் இருக்கின்றோம். ஆனால் இது போன்ற சிறப்புமிக்க ஒன்றை வெளிநாட்டினர்கள் கண்டுபிடித்து அவர்களின் நாடுகளில் அதிக விலைக்கு விற்கின்றாங்க. இந்த தென்னங்குருத்தும் அப்படித்தான். கிட்டத்தட்ட இந்திய ரூபாயின் மதிப்பில் 15,000 முதல் 20,000 வரை இதன் விற்பனை வெளிநாடுகளில் உள்ளதாம். எங்கள் தமிழ் 365 சேனலை பார்த்தமைக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தவறாமல் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்